ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோல வந்து நம்ம தெர்மல் எக்ஸ்பான்ஷன் பத்தி தான் பார்க்க போறோம். தெர்மல் எக்ஸ்பான்ஷன்னா என்னன்னா பேர்ல இருக்கு பாருங்க, தெர்மல். நீங்க ஹீட் கொடுக்கறனால என்ன ஆகும்னா அது எக்ஸ்பேண்ட் ஆகும். நீங்க யாருக்கு ஹீட் கொடுக்குறீங்களோ அது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. வென் மேட்டர் இஸ் ஹீட்டட், ஸோ மேட்டர்னா என்னன்னா இதர் சாலிடா இருக்கட்டும், லிக்விடா இருக்கட்டும், இல்லாட்டி கேஸாகவும் இருக்கட்டும், அது வந்து நீங்க ஹீட் பண்ணீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்தவங்க ஹீட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு ஆப்ஜெக்டை நீங்க ஹீட் பண்ணீங்கன்னா டெம்பரேச்சர் ஏறுங்க, இன்க்ரீஸ் ஆகும். ஸோ டெம்பரேச்சர் ஏறுனா என்ன ஆகும்னா கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் மாலிக்யூல், நான் இதை ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் மாலிக்யூல் என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகும். நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். ஸோ நீங்கள் மேட்டர் ஹீட் பண்ணுறனால வித்தவுட் சேஞ்ச் இன் ஸ்டேட், அது இம்பார்ட்டன்ட், ஸ்டேட் சேஞ்ச் ஆகக்கூடாது. இங்கே ஸ்டேட் சேஞ்ச் ஆகக்கூடாதுன்னா சாலிட் லிக்விடாக மாறக்கூடாது, லிக்விட் கேஸாக மாறக்கூடாது, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இருந்தால் எப்போதும் சாலிடாக இருக்கணும், இல்லாட்டி எப்போதுமே லிக்விடாக இருக்கணும், இல்லாட்டி எப்போதுமே கேஸாகவே இருக்கணும். அந்த மாதிரி கேசஸ்ல நீங்க ஹீட் பண்ணீங்கன்னா டெம்பரேச்சர் ஏறும், அப்போ கைனடிக் எனர்ஜி ஆஃப் மாலிக்யூல்ஸும் ஏறும். அந்த கைனடிக் எனர்ஜி ஏறுறனால என்ன ஆகுதுன்னு சொல்றாங்கன்னா ஆம்பிடியூட் ஆஃப் வைப்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ லெட்ஸ் சே மாலிக்யூல்ஸ் இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், மாலிக்யூல் ஈவன்தோ அங்க இருந்தாலும் லைட்டா அது வைப்ரேட் ஆயிட்டே இருக்கும், அதுக்கு கைனடிக் எனர்ஜி இருக்கும், வைப்ரேட் ஆயிட்டே இருக்கும். இதுக்கு ஹீட் எனர்ஜி கொடுக்கறனால, ஹீட்னா அது ஒரு எனர்ஜி, அது எனர்ஜி கொடுக்கறனால இதுக்கு கைனடிக் எனர்ஜி ஏறும், இன்னும் அதிகமா ஆஸ்லேட் ஆகும், இது அதிகமா வைப்ரேட் ஆகும் ஒவ்வொரு எலிமெண்ட்டும். ஸோ இதுக்கும் ஹீட்னா ஓவராலாக கொடுப்பீங்க. ஸோ இதுவும் ஹீட் அப்சார்ப் பண்ணும், இதுவும் ஹீட் அப்சார்ப் பண்ணும், இதுவும் அதிகமா வைப்ரேட் ஆகும், இதுவும் அதிகமா வைப்ரேட் ஆகும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா அந்த ஆம்பிடியூட் ஆஃப் வைப்ரேஷன், இங்கே ஆம்பிடியூடானா என்னன்னா, ஸோ இந்த மாலிக்யூல் இங்க இருக்குன்னு வச்சுக்கலாம், இங்கேருந்து எவ்வளோ தூரம் இந்த சைடு போக முடியும், அதுதான் ஆம்பிடியூடுன்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ போக முடியும், ஸோ இது என்ன ஆகுனா ஏறும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ரொம்ப தூரம் இப்படி போகிறனால என்ன ஆகுனா யூஸ்வலி எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ரொம்ப தூரம் இப்படி போகிறனால ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஆட்டம்ஸ் இன்க்ரீசஸ், ஸோ ஆட்டம் ஆட்டம்க்கு நடுவில் டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா மேட்டர் ஆஸ் ஏ ஹோல் எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட்க்கு ஹீட் கொடுத்தீங்கன்னா, ஸோ சாலிட் மெட்டல் ஆகட்டும் ஏதாவது ஆகட்டும், ஆப்ஜெக்ட்க்கு நீங்கள் ஹீட் கொடுத்தீங்கன்னா அதுக்கு டெம்பரேச்சர் ஏறும், கைனடிக் எனர்ஜி ஏறும், அதனால எக்ஸ்பேண்ட் ஆகும். எக்ஸ்பேண்டானா கொஞ்சம் பெருசாகும், முன்னாடி விட இப்போ பெருசாகுது, எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஸோ இட் யூஸ்வலி எக்ஸ்பேண்ட்ஸ், இதுதான் தெர்மல் எக்ஸ்பேன்ஷன் சொல்லுவாங்க. ஜென்ரலாக இந்த தெர்மல் எக்ஸ்பேன்ஷன் பார்த்தீங்கன்னா யாருக்கு அதிகமாக இருக்கும், இப்போ மேட்டர் வந்து 3 types இருக்கும், சாலிட்ஸ், லிக்விட்ஸ், கேசஸ். ஸோ சாலிட்ஸில் பார்த்தீங்கன்னா தேர்மல் எக்ஸ்பேன்ஷன் வந்து லோவாக இருக்கும், ரொம்ப கம்மியாக இருக்கும். கேசஸில் தேர்மல் எக்ஸ்பேன்ஷன் ரொம்ப ஹையாக இருக்கும். லிக்விட்ஸில் பார்த்தீங்கன்னா மீடியமாக இருக்கும். இப்போ சாலிட்ஸில் பார்த்தீங்கன்னா மாலிக்யூல் மாலிக்யூலுக்கு அட்ராக்ஷன் இருக்கும், அதனால் ஒழுங்காக ஒரு இடத்துல எக்ஸ்பேண்ட் ஆனாலும் ரொம்ப கம்மியாக தான் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஒருவேளை எக்ஸ்பேண்ட் ஆனாலும் ஏன்னா இங்கே மாலிக்யூல் மாலிக்யூலுக்கு நடுவில் இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸஸ் இருக்கும். ஆனால் கேசஸ் லிக்விட்ஸில் அந்த இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸஸ் வீக்காக இருக்கும். ஸோ கேசஸில் எக்ஸ்பேன்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும், லிக்விட்ஸில் ஓரளவுக்கு மீடியமாக இருக்கும், சாலிட்ஸ் விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆவரேஜாக சாலிட்ஸ் விட லிக்விட்ஸ் கொஞ்சம் அதிகமாக எக்ஸ்பேண்ட் ஆகும். சாலிட்ஸில் பார்த்தீங்கன்னா அதுக்கு 3 expansions இருக்கும், 1-dimensional எக்ஸ்பேன்ஷன், 2-dimensional எக்ஸ்பேன்ஷன், நான் 2D எழுதுறேன், அதே மாதிரி 3-dimensional எக்ஸ்பேன்ஷன், மூணுமே இருக்கும். இப்போ ஒரு ராட் இருக்குன்னு வச்சுக்கலாம், ஒரு ராடை நீங்கள் ஹீட் பண்ணிங்கன்னா, அந்த ராடு வந்து என்ன ஆகும்னா எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ ராடு வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும், லென்த் எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதே மாதிரி 2-dimensionalனா ஏரியா, ஸோ இது ஏரியா எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏரியா எக்ஸ்பேண்ட் ஆகும், 1-dimensionalனா லென்த் எக்ஸ்பேண்ட் ஆகும், 3-dimensionalனா வால்யூம் எக்ஸ்பேண்ட் ஆகும். அந்த மாதிரி சாலிட்ஸில் மூணுமே இருக்கும். ஆனால் லிக்விட்ஸ் கேஸஸில் நீங்கள் லிக்விடை இப்படி எடுத்து இப்படி காமிக்க முடியாது, ஒரு லென்த்தில் வச்சு லிக்விடை அப்படி பண்ண முடியாது. லிக்விடுக்கு வால்யூம் தான் சொல்ல முடியும், லென்த் ஆஃப் லிக்விட் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, ஏன்னா அது மீனிங்லெஸ். லிக்விடை நீங்கள் இப்படி வச்சு பண்ண முடியாது. ஸோ ஜென்ரலாக லிக்விட்ஸ் அண்ட் கேஸஸ்க்கு ஓன்லி வால்யூம் எக்ஸ்பேன்ஷன் தான் நம்ம படிப்போம். இந்த 1-dimensional, 2-dimensional எக்ஸ்பேன்ஷன் படிக்க மாட்டோம், அது லாஜிக் இல்லாதது, ஸோ மீனிங்லெஸ் அது. லிக்விடுக்கு 1-dimensional எக்ஸ்பேன்ஷன் சொல்ல மாட்டோம், லிக்விடுக்கு ஓன்லி 3-dimensional எக்ஸ்பேன்ஷன் தான் சொல்லுவோம், ஆனால் சாலிட்ஸ்க்கு மூணுமே சொல்லுவோம். இப்போ தெர்மல் எக்ஸ்பேன்ஷன் இன் சாலிட்ஸ் பார்க்கலாம். ரயில்வே ட்ராக்ஸில் பார்த்தீங்கன்னா சம்மர் டைமில் பார்த்தீங்கன்னா இந்த கேப் கொடுத்துருப்பாங்க, ட்ராக் ட்ராக்கும் கொஞ்சம் கேப் கொடுத்துருப்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த தெர்மல் எக்ஸ்பேன்ஷனால சம்மர் டைமில் இது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். ஒருவேளை இந்த கேப் கொடுக்கலன்னா என்ன ஆகுனா இந்த மாதிரி ஆகிடும்.
ஸோ இந்த மாதிரி ட்ராக்ஸ் இந்த மாதிரி ஆகிடும். அதனால சேஃப்டி ரீசன்ஸ்க்காண்டி கேப் கொடுத்துருப்பாங்க. ஸோ பெண்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் கேப் கொடுப்பாங்க. ஒரு வேலை இது எக்ஸ்பேண்ட் ஆனால் இந்த கேப்பில் ஃபில் ஆகும் அது. ஸோ அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. ரயில்வே ட்ராக்ஸில் எப்போ அது பாருங்கள் இந்த கேப் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா தேர்மல் எக்ஸ்பேன்ஷனால் சம்மர் டைமில் டெம்பரேச்சர் அதிகமானால் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ எக்ஸ்பேண்ட் ஆகிறதுனால இங்கே கேப் கொடுப்பாங்க. ஸோ இப்போ தேர்மல் எக்ஸ்பேன்ஷன் இன் சாலிட்ஸ். ஸோ சாலிட்ஸில் மூணு டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்பேன்ஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லீனியர் எக்ஸ்பேன்ஷன். சாலிடில் மெயினாக மூணு எக்ஸ்பேன்ஷன் இருக்கும். அதில் ஃபஸ்ட் வந்து லீனியர் எக்ஸ்பேன்ஷன். இது வந்து ஒன் டைமென்ஷனல் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஸோ ராட் இருக்குது, இது வந்து ஹீட் பண்ணுறாங்க. இந்த ராடோட லென்த்து வந்து L1, இனிஷியலாக லென்த்து வந்து L1, டெம்பரேச்சர் வந்து தீட்டா 1 அப்படின்னு வச்சுக்கலாம். ஹீட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போது இதுக்கு ஹீட் கொடுக்குறாங்க. ஹீட் கொடுத்தா என்ன ஆகும், டெம்பரேச்சர் அதிகமாகும், டெம்பரேச்சர் ஏறும், ஆட்டம் ஆட்டம்க்கு நடுவில் டிஸ்டன்ஸ் அதிகமாகிடும். ஸோ டிஸ்டன்ஸ் அதிகமாகறனால இதோட லென்த் வந்து அதிகமாகும். ஸோ இதோட லென்த் L2, ஃபைனல் லென்த் வந்து L2 வச்சுக்கலாம். ஸோ இதோட லென்த் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ டெம்பரேச்சர் ஃபைனல் டெம்பரேச்சர் தீட்டா 2 வச்சுக்கலாம். ஸோ இதை ஹீட் கொடுத்துட்டே இருக்கிறனால இதோட டெம்பரேச்சர் அதிகமாகும், எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ ஞாபகம் வச்சுங்க, தேர்மல் எக்ஸ்பேன்ஷனில் ஆட்டம்ஸ்க்கு நடுவில் டிஸ்டன்ஸ் அதிகமாகும். ஸோ ஓவராலாக இந்த ராடோட லென்த் அதிகமாகும், இன்க்ரீஸ் இன் லென்த். அது என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா L2 - L1. ஸோ இதுதாங்க இன்க்ரீஸ் இன் லென்த். ஆல்ரெடி இனிஷியலாக L1 லென்த்தில் இருக்குது, ஃபைனலாக L2 லென்த்தில் இருக்குது. ஸோ இன்க்ரீஸ் இன் லென்த் வந்து இப்படி டினோட் பண்ணுவாங்க, டெல்டா எல். அது வந்து பார்த்தீங்கன்னா L2 - L1, ஃபைனல் லென்த் மைனஸ் இனிஷியல் லென்த் அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போது இந்த லென்த் இன்க்ரீஸ் ஆகுது இல்லை, அது எதுனால டிபெண்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொபோர்ஷனல் டு இனிஷியல் லென்த் அப்படின்னு அப்சர்வ் பண்ணுறாங்க. பாருங்கள், இனிஷியலாக லென்த் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த இன்க்ரீஸ் இன் லென்த்தும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு அப்சர்வ் பண்ணுறாங்க. அதே மாதிரி இன்க்ரீஸ் இன் லென்த் இஸ் ப்ரப்போர்ஷனல் டு இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர் டெல்டா தீட்டா. ஸோ இங்கே டெல்டா தீட்டான்னு பார்த்தீங்கன்னா ஃபைனல் டெம்பரேச்சர் மைனஸ் இனிஷியல் டெம்பரேச்சர். ஸோ இந்த டெம்பரேச்சர் அதிகமானா லென்த்தும் அதிகமாகும் அப்படின்னு அப்சர்வ் பண்ணுறாங்க. ஸோ டெம்பரேச்சர் அதிகமாக இன்க்ரீஸ் ஆச்சுன்னா லென்த்தும் அதிகமாகும் அப்படின்னு அப்சர்வ் பண்ணுறாங்க. ஸோ இந்த இன்க்ரீஸ் இன் லென்த் இனிஷியல் லென்த் மேலே டிபெண்ட் ஆகும். லாஜிக் தான், லென்த் அதிகமாக இருந்துச்சுன்னா நிறைய எக்ஸ்பேன்ஷன் இருக்குங்க, லென்த் கம்மியாக இருந்துச்சுன்னா கம்மியாக எக்ஸ்பேண்ட் ஆகும். இப்போது ரெண்டு ராடு இருக்குது, ரெண்டுத்தையும் நீங்கள் ஹீட் பண்ணுறீங்க, ரெண்டுத்துக்கும் சேம் சேஞ்சிங் டெம்பரேச்சர்னு வச்சுக்கலாம், ரெண்டுத்துக்கும் ஒரே டெம்பரேச்சர் தான் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க. ஆனால் யார் அதிகமாக இன்க்ரீஸ் ஆவாங்க, அவங்க யாரோட லென்த் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும்னா இந்த ராடோட லென்த் தான் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா இந்த ராடில் ஆட்டம்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் என்ன ஆகும்னா, ஸோ இங்கே லென்த் வந்து அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஆட்டம் ஆட்டம் நடுவில் டிஸ்டன்ஸ் வந்து இங்கே அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும், இங்கே கம்மியாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இங்கே இன்க்ரீஸ் இன் லென்த் லென்த் இனிஷியல் லென்த் மேலே டிபெண்ட் ஆகுது. அப்புறம் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர், நீங்கள் டெம்பரேச்சர் அதிகமாக ஏற்றினீங்கன்னா நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும், நிறைய கைனெட்டிக் எனர்ஜி வரும். ஸோ ஆட்டம் ஆட்டம் நடுவில் அகைன் டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதை அப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இது ரெண்டுத்தையும் நீங்கள் கம்பைன் பண்ணிங்கன்னா டெல்டா எல் வந்து ப்ரப்போர்ஷனல் டு இனிஷியல் லென்த் இன்டு டெல்டா தீட்டா. ஸோ இது வந்து ப்ரப்போர்ஷனல்னு சொல்லுவோம். இந்த ப்ரப்போர்ஷனல் எடுத்துகிட்டு ஒரு கான்ஸ்டன்ட் போடுவாங்க. ஸோ என்ன அந்த கான்ஸ்டன்ட்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஆல்மோஸ்ட் இதே மாதிரி தான் இருக்கும். இது ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட்னு சொல்லுவோம், இது வந்து ஆல்ஃபான்னு சொல்லுவோம். ஸோ ஆல்ஃபா என்னன்னு கூப்பிடுவாங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஸோ ஆல்ஃபா வந்து ஒரு கான்ஸ்டன்ட்டுங்க, அது வந்து என்னன்னு கூப்பிடுவாங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து இட் டிபெண்ட்ஸ் ஓன்லி ஆன் மெட்டீரியல், மெட்டீரியல் மேலே மட்டும்தான் டிபெண்ட் ஆகும். மெட்டீரியல் மாறுச்சுன்னா இந்த ஆல்ஃபாவும் மாறும். ஸோ மெட்டீரியல் சேமாக இருந்துச்சுன்னா ஆல்ஃபா சேமாக இருக்கும். இட் டிபெண்ட்ஸ் ஆன் மெட்டீரியல். இப்போ எல்லா ஸ்டீல் மெட்டீரியல்ஸ்க்குமே ஆல்ஃபா சேமாக இருக்கும், அயன் மெட்டீரியல்ஸ்க்கு ஆல்ஃபா சேமாக இருக்கும். ஆனால் அயனுக்கும் ஸ்டீலுக்கும் ஆல்ஃபா மாறும். ஸோ அதனால டிபெண்ட்ஸ் ஆன் மெட்டீரியல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபைனலி இன்க்ரீஸ் இன் லென்த் பாருங்கள் என்னன்னு சொல்லுவாங்கன்னா L1 ஆல்ஃபா டெல்டா தீட்டா அப்படின்னு சொல்லிப்போம். ஸோ இன்க்ரீஸ் இன் லென்த் ஃபார்முலா வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபார்முலா. எவ்வளோ லென்த் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இனிஷியல் லென்த் டெல்டா டீட்டா மேலே டிபெண்ட் ஆகுது, ஆல்ஃபா மேலே டிபெண்ட் ஆகும். இந்த டெல்டா எல்ல நீங்கள் இப்படி எழுதிக்கலாம் பாருங்கள், L2 - L1 = L1 ஆல்ஃபா டெல்டா தீட்டா அப்படின்னு எழுதிக்கலாம். L1 அந்த சைடு கொண்டு போங்க, L2 = L1 + L1 ஆல்ஃபா டெல்டா தீட்டா. ஸோ இதுவும் இம்பார்ட்டண்ட்டான ஃபார்முலா தாங்க. ஃபைனல் லென்த், ஸோ ஹீட் பண்ண பிறகு ஃபைனலாக இந்த டெம்பரேச்சர் வந்த பிறகு இதுக்கு ஒரு ஃபைனல் லென்த் இருக்கும். அந்த லென்த் வந்து இப்படி எழுதிக்கலாம், L1 காமன் எடுங்க, L1 + α δ θ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ யூனிட்ஸ் ஆஃப் ஆல்ஃபா, ஸோ யூனிட்ஸ் ஆஃப் ஆல்ஃபா எது மேலே டிபெண்ட் ஆகும் பாருங்கள், டெம்பரேச்சர் ஏற்றுனீங்கன்னா தீட்டா, நான் இங்கே டெம்பரேச்சர் தீட்டாவில் டினோட் பண்ணுறேன், டெம்பரேச்சர் ஏற்றுனீங்கன்னா
லென்த்தும் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆல்ஃபா வந்து பாசிட்டிவாக இருக்கும். ஆல்மோஸ்ட் எல்லா மெட்டீரியல்ஸுமே நீங்கள் ஹீட் பண்ணிங்கன்னா எக்ஸ்பேண்ட் தான் ஆகுங்க. ஒருவேளை நீங்கள் டெம்பரேச்சர் ஏற்றினாலும் லென்த்து டிக்ரீஸ் ஆச்சுன்னா அது ரொம்ப கம்மி கேசஸில் தான் அந்த மாதிரி நடக்கும். அது சில ரீசன்ஸ்னால அந்த மாதிரி நடக்கும், அது அப்புறம் நம்ம பார்க்கலாங்க. ஸோ ஆல்ஃபா வந்து நெகட்டிவாக இருக்கும். ஒருவேளை டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணி லென்த் கம்மியாச்சுன்னா ஆல்ஃபா நெகட்டிவ்னு சொல்லுவோம். ஏன்னா ஆல்ஃபா டெஃபினிஷனே பாருங்கள். ஸோ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்கிறாங்கன்னா, ஆல்ஃபா டெஃபினிஷனே டெல்டா எல் பை எல் டெல்டா தீட்டா. ஸோ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு இந்த மாதிரி சொல்லுவோம். ஆல்ஃபா வந்து இப்படியும் எழுதிக்கலாம் பாருங்கள். ஸோ டெல்டா எல் பை எல் பை டெல்டா தீட்டா. நீங்கள் டெம்பரேச்சர் சேஞ்ச் பண்ணுறனால எவ்வளோ ஃப்ராக்ஷன் ஆஃப் லென்த் இன்க்ரீஸ் ஆகும், நீங்கள் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறனால எவ்வளோ ஃப்ராக்ஷன் ஆஃப் லென்த் இன்க்ரீஸ் ஆகும், அதுதான் ஆல்ஃபா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யூனிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, இதுக்கு யூனிட்ஸ் இருக்காது, இது லென்த்து பை லென்த், இதுக்கு யூனிட்ஸ் இருக்காது, இங்கே இதுக்கு மட்டும்தான் யூனிட்ஸ் இருக்கும். ஸோ ஒன் பை, ஸோ டெல்டா தீட்டா, டெல்டா தீட்டா பார்த்தீங்கன்னா டிகிரி செல்சியஸ் அப்படின்னு எழுதிக்கலாம், இல்லாட்டி ஒன் பை கே அப்படின்னு கூட எழுதிக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒன் டிகிரி செல்சியஸ் சேஞ்சும் ஒன் கெல்வின் சேஞ்சும் ஒன்று தான். சேஞ்ச் வந்து செல்சியஸ் ஸ்கேல்லையும் கெல்வின் ஸ்கேல்லையும் ஒன்று தான். ஸோ ஆல்ஃபாக்கு யூனிட்ஸ் ரெண்டுமே கரெக்டு தான். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஏரியல் எக்ஸ்பேன்ஷன் ஆர் சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பேன்ஷன் சொல்லுவாங்க. ஸோ இங்கே ஏரியா இன்க்ரீஸ் ஆனால், இப்போ ஒரு பிளேட் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ பிளேட்டுக்கு ஏரியா இருக்கும், இந்த லென்த் வந்து நம்ம நெக்லெக்ட் பண்ணிப்போம், இது ரொம்ப கம்மியாக இருக்குது, இது டூ டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட். ஒரு பேப்பர் மாதிரி எடுத்துக்கலாம், பேப்பர் வந்து ஒரு டூ டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட் தான். லெட்ஸ் இதுக்கு இனிஷியலாக ஏரியா இருக்குது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இது ஹீட் பண்ணுறாங்க, ஹீட் பண்ணால் என்ன ஆகும், எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ ஹீட் பண்ணால் அதோட ஏரியா இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இது ஏ டூ, இது வந்து ஒரு லென்த், இது லென்த், இது வந்து பிரெத் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இங்கே என்ன ஆகும்னா ஏரியல் எக்ஸ்பேன்ஷனில் லென்த்தும் இன்க்ரீஸ் ஆகும், பிரெத்தும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால ஓவராலாக ஏரியாவும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிக்கலாம். இன்க்ரீஸ் இன் ஏரியா, ஸோ அது வந்து டெல்டா ஏன்னு வச்சுக்கலாம். ஸோ ஏ டூ மைனஸ் ஏ ஒன். ஸோ அகெயின் இந்த இன்க்ரீஸ் இன் ஏரியா எது மேலே டிபெண்ட் ஆகுதுன்னா, இனிஷியலாக ஏரியா அதிகமாக இருந்துச்சுன்னா இன்க்ரீஸ் இன் ஏரியா ரொம்ப அதிகமாக இருக்குன்னு அப்சர்வ் பண்ணுறாங்க. அப்புறம் டெல்டா ஏ, இன்க்ரீஸ் இன் ஏரியா இஸ் ப்ரொபோர்ஷனல் டு சேஞ்சிங் டெம்பரேச்சர், இன்க்ரீஸிங் டெம்பரேச்சர். ஸோ இதோட டெம்பரேச்சர் இனிஷியலாக தீட்டா ஒன், ஃபைனலாக இதோட டெம்பரேச்சர் தீட்டா டூன்னு வச்சுக்கலாம். ஸோ நம்ம ஹீட் கொடுக்குறனால என்ன ஆகுதுன்னா இதோட டெம்பரேச்சர் ஏறுது. ஸோ தீட்டா ஒன்லேருந்து தீட்டா டூக்கு ஏறுது. ஏரியா இன்க்ரீஸ் ஆகிறது இந்த இன்க்ரீஸிங் டெம்பரேச்சர் மேலேயும் டிபெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணோன்னா ஏ ஒன் டெல்டா தீட்டா அப்படின்னு எழுதிக்கலாம். டெல்டா ஏ இஸ் ஈக்குவல் டு ப்ரொபோர்ஷனல் எடுத்துட்டா ஒரு கான்ஸ்டன்ட் போடணும், அந்த கான்ஸ்டன்ட்டை பீட்டா அப்படின்னு சொல்லுவோம். பீட்டாவை என்னன்னு கூப்பிடுவாங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பீட்டா வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஏரியல் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஸோ இன்க்ரீஸிங் ஏரியா ஃபார்முலா இப்படி எழுதிக்கலாம். டெல்டா ஏ நம்ம இப்படி எழுதிக்கலாம், ஃபைனல் ஏரியா மைனஸ் இனிஷியல் ஏரியா இஸ் ஈக்குவல் டு ஏ ஒன் பீட்டா டெல்டா தீட்டா. ஸோ ஏ ஒன் அந்த சைடு அனுப்புங்க, ஃபார்முலா அகெயின் இந்த மாதிரி வரும், ஃபைனல் ஏரியா இஸ் ஈக்குவல் டு ஏ ஒன் இன்டு ஒன் பிளஸ் பீட்டா டெல்டா தீட்டா அப்படின்னு எழுதிக்கலாம். ஃபைனலாக இது பாருங்க, வால்யூம் எக்ஸ்பேன்ஷன். ஒரு 3D ஆப்ஜெக்ட், இந்த 3D ஆப்ஜெக்டை இப்போ ஹீட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு ஹீட் கொடுக்குறாங்க, ஹீட் கொடுத்தா என்ன ஆகுனா டெம்பரேச்சர் மாறும். ஸோ தீட்டா ஒன்லேருந்து தீட்டா டூக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வால்யூமும் என்ன ஆகுனா எக்ஸ்பேண்ட் ஆகும். அகைன் என்ன அப்சர்வ் பண்ணுறாங்கன்னா, ஸோ இந்த சேஞ்சிங் வால்யூம், இன்க்ரீஸிங் வால்யூம் வந்து V2 மைனஸ் V1 அப்படின்னு சொல்லிக்கலாம். இந்த இன்க்ரீஸிங் வால்யூம் ப்ரொபோர்ஷனல் டு இனிஷியல் வால்யூம், சேம் அதே மாதிரி தான். ஸோ இனிஷியலாக வால்யூம் அதிகமாக இருந்துச்சுன்னா எக்ஸ்பேன்ஷன் அதிகமாக இருக்கும். அப்புறம் வால்யூம் எப்போ அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும்னா டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அப்போவும் வால்யூம் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும்னு அப்சர்வ் பண்ணுறாங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா டெல்டா வி வந்து ப்ரொபோர்ஷனல் டு V1 டெல்டா தீட்டா அப்படின்னு போட்டுக்கலாம். இந்த ப்ரப்போர்ஷனில் எடுத்துகிட்டா ஒரு கான்ஸ்டன்ட் போடணும். ஸோ டெல்டா வி இஸ் ஈக்குவல் டு, ஸோ அந்த கான்ஸ்டன்ட் வந்து என்னன்னு போட்டுக்கலாம்னா காமா V1 டெல்டா தீட்டா. ஸோ இந்த கான்ஸ்டன்ட் என்னன்னு கூப்பிடுவாங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வால்யூம் எக்ஸ்பேன்ஷன். ஸோ இந்த காமா வந்து வால்யூம் பற்றி சொல்லும், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வால்யூம் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபார்ம்லாங்க. ஸோ டெல்டா வி இஸ் ஈக்குவல் டு V1 காமா டெல்டா தீட்டா அப்படின்னே எழுதிக்கலாம். டெல்டா வினா V2 மைனஸ் V1 இஸ் ஈக்குவல் டு V1 காமா டெல்டா தீட்டா. ஸோ V2 இஸ் ஈக்குவல் டு பாருங்கள் V1-ஐ நீங்கள் அந்த சைடு அனுப்புறீங்கன்னா V1 இன்ட்டு ஒன் பிளஸ் காமா டெல்டா தீட்டா அப்படின்னு ஒரு ஃபார்மில் வருங்க. ஸோ இது ஃபைனல் வால்யூம் இப்படி எழுதிக்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ஆல்ஃபா பீட்டா காமா, ஸோ இது மூணுத்துக்கும் என்ன ரிலேஷன், அப்புறம் இன்னும் இந்த எக்ஸ்பேன்ஷனில் கொஞ்சம் அட்வான்ஸ் கான்செப்ட்ஸும் பார்க்க போகிறோம்.